ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் ஆக்னே மார்க்ஸ் பத்தி தான். நிறைய பேர் வந்து ஆக்னே ஸ்கார்ஸ்க்கும் ஆக்னே மார்க்ஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ரெண்டுமே வந்து டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்டால ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஆக்னே மார்க்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ செம்ம ஹிட்டா போச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா நான் வந்து இங்கே கார்டில் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோல நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்னே ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுக்கும் ஆக்னே மார்க்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அண்ட் ஸ்கார்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணும், மார்க்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்னே மார்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்க ஸ்கின்னோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இல்ல வந்து ஒரு மாதிரி டார்க் ரெட் கலர்ல அப்படி வந்து தெரியலாம், அதுதான் வந்து ஆக்னே மார்க். உங்களுக்கு வந்து தொட்டு பாத்தீங்கன்னா ஸ்மூதா தான் இருக்கும், பட் நீங்க வந்து உங்க ஸ்கின்ன வந்து மிரர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டாட்டா லைக் ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி தெரியும், அதுதான் வந்து ஆக்னே மார்க். பட் ஆக்னே ஸ்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்னே வந்துட்டு போனதுக்கப்புறமா அந்த இடம் பார்த்தீங்கன்னா குழியாயிடும். ஸோ அந்த குழியான இடத்த தான் வந்து ஆக்னே ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்பிக் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்னே வந்துட்டு போனதுக்கப்புறமா அந்த இடத்துல டெஃபினட்டாக ஒரு ஸ்கார் இருக்கும், அண்ட் ஃபுல்லாக அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து குழி குழி குழியாக இருக்கும், அதுதான் வந்து ஐஸ்பிக் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சிவியரான ஃபார்ம் ஆஃப் ஸ்கார். ஆக்னே மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து எந்த விதமாகவும் எஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அது பிக்மெண்டேஷன் மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் என்னதான் மேக்கப் போட்டாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த குழியோ இல்லை வந்து அந்த டெக்ஸ்சரோ வந்து கண்டிப்பாக வந்து வெளியே தெரியும், அதுதான் வந்து ஆக்னே ஸ்காருக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டுத்தையுமே உங்களால் வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஆக்னே மார்க்கையும் ட்ரீட் பண்ணலாம், ஆக்னே ஸ்காரையும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட ரெமெடிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையுமே எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்னே மார்க்ஸ், வெரி காமன், நிறைய பேர் நிறைய வீடியோஸில் என்கிட்ட காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே மார்க்ஸ் வந்து வெரி ட்ரீட்டபிள், அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர இட் வில் டெஃபினெட்லி கெட் பேக் டு யுவர் ஓன் ஸ்கின் கலர். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஆக்னே மார்க்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, ஹோம் ரெமெடிஸில் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ்லேயே க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஹோம் ரெமெடிஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கண்டிப்பாக ஹோம் ரெமெடிஸில் கிடைக்காது. உங்களோட ஆக்னே மார்க் ரொம்ப 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 லைட்டாக இருக்குது, அது வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் தெரியுது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஐ வுட் சே நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுருங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட், அதுவே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து அது வந்து க்யூர் ஆகிடும். பட் உங்களுக்கு வந்து ஆக்னே மார்க்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இல்லை ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சில க்ரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ் வச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி மினிமலிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வைட்டமின் சி சீரம், நைசினமைட் சீரம், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரெண்டு மூணு வாங்கிலாம் ட்ரை பண்ணாதீங்க. பி மினிமலிஸ்ட் தவிர உங்களுக்கு வந்து டெர்மோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சிம்பிளான ப்ராடக்ட்ஸே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி இல்லை வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற சேஃபான ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து வைடாக வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சீரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரில்லாண்டியோட பிரைட்னிங் சீரம். இதில் வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்குது, விச் இஸ் வெரி குட் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் ஆர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். உங்களோட ஓவரால் ஃபேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய இருக்குது, அனிவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த சீரம் ட்ரை பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், வைட்டமின் சியில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைட்டமின் சி சீரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ரீவைப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து வைட்டமின் சி கேப்சூல்ஸ் வந்து கிடைக்கும், அது வந்து ஒரு ரவுண்ட் பாக்ஸ்ல இருக்கும், அண்ட் தனித்தனி கேப்சூல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். ஏன் வந்து நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் சி வந்து இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள். சீக்கிரமா உங்களுக்கு இப்போ ஒரு 15 ml பாட்டில் நீங்க வாங்குறீங்க, ஒரு டிராப்பர்ல இருக்குன்னா அதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணும் போது
என்ன ஆகும்னா வைட்டமின் சி வந்து சீக்கிரமாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறமா அதோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அதோட ஃபங்க்ஷனே வந்து அது ப்ராப்பராக பண்ணாது. ஸோ அதனால் அதை எப்படி பேக் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீவைப்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி கேப்சூலில் இருக்கும், விச் இஸ் வெரி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு வே டு யூஸ் இட். ஸோ அதனால் ஐ வுட் ரெக்கமெண்ட் ரீவைப்ரா. இது தவிர வந்து ரெட்டினாயிக் ஆசிடும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரெட்டினாயிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து செல் டர்ன் ஓவரை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரேப்பிடாக வந்து கியூர் ஆகும், சீக்கிரமாக வந்து போகும். பட் ரெட்டினாய்ட்ஸ் அகேன், ரெட்டினாய்ட்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, லைக் ட்ரெட்னாயின், அடாப்பிலின், டெசாரிட்டின், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சேஃபர் இன்க்ரீடியன்ஸே இருக்கும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா சும்மா வந்து எதனா ஒரு ப்ராடக்டை போட்டு 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 போகும் போக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்னதான் வந்து உங்கள் ஸ்கின்னை ட்ரீட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்குது, செல் டேர்ன் ஓவருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அந்த டைம் பீரியடில் தான் அது ஒர்க் ஆகும். நீங்கள் ஸ்பீடுனாக பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக செல்லை வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமே தவிர, யூ கேனாட் ஜஸ்ட் சேஞ்ச் உங்கள் ஸ்கின்னோட ப்ராப்பர்ட்டியே நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயம், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஆக்னே ஸ்கார்ஸ்க்கு வரலாம். ஆக்னே ஸ்கார்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சரை மாற்றுது, லைக் ஒரு மாதிரி டீப்பாக குழியாக இருக்குன்னா அதுதான் வந்து ஆக்னே ஸ்கார். ஸோ ஆக்னே ஸ்காரை ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆக்னே ஸ்கார் வந்து ஒரு பெர்மனண்டான ஸ்கின் டேமேஜ். ஸோ அதனால தான் ஆக்னேவை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். நீங்கள் அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்னே ஸ்கார் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்கார் வந்துருச்சு அப்படின்றனால நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கிறீங்க. ஆக்னே ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, லைக் மைக்ரோ நீட்லிங், ரீசர்ஃபிசிங் பீல்ஸ், ரீசர்ஃபிசிங் லேசர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ ஒன்லி அரவுண்ட் 70% ஆஃப் ரிசல்ட். அதனால தான் உங்களால் வந்து நீங்கள் என்னதான் ஹோம் ரெமெடிஸ் பண்ணாலும் சரி, இல்லை க்ரீம்ஸ் வாங்கி போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆக்னே ஸ்கார்ஸ்லேருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது. பிகாஸ் அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து தேவை. ஸோ இதுதான் ஆக்னே ஸ்கார்ஸில் ஒரு பிரச்சனை. நீங்கள் எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி ஆக்னே ஸ்கார்ஸ் எப்படி கியூர் பண்ணுறது, ஹோம் ரெமெடிஸ், ஸ்க்ரப்ஸ், மாஸ்க்ஸ் நிறைய வந்து சொல்லுவாங்க. பட் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் டேமேஜ் மட்டும்தான் பண்ணுறீங்க, இட் வில் நாட் கிவ் யூ எனி ரிசல்ட். டெஃபினெட்லி ஸ்கார் இருக்குது, ஒரு குழி இருக்குது, ஒரு பிட் இருக்குது உங்கள் ஸ்கின்லனா ப்ளீஸ் விசிட் அ டாக்டர், அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. மார்க்ஸ் நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரீட் பண்ணலாம், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் என்னன்னா ஸ்கார் மட்டும் உங்களுக்கு இட்ஸ் அ பர்மனன்ட் ஸ்கின் டேமேஜ், டாக்டர்ஸால் கூட அதை 100% கியூர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் ட்ரீட் யுவர் ஆக்னே ப்ராப்பர்லி. நீங்கள் அது எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னே, எஸ்பெஷலி இஃப் யூ ப்ரோன் டு சிஸ்டிக் ஆக்னே, அது வந்து உங்களுக்கு ஸ்கார் விடுறதுக்கு நிறைய சான்சஸே இருக்குது. அண்ட் ஸ்குவீசிங் ஒரு பாப்பிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கார் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பிம்பிள் எப்பவுமே வந்து பாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கு அது வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை வந்து டீப் இன்சைட் யுவர் ஸ்கின் லேயர்ஸில் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால தான் ஸ்கின்னை எப்பவுமே ஸ்குவீசிங் பாப்பிங்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஏர்லியராகவே வந்து அதை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஆக்னே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் காரம் மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ்க்கும் ஆக்னே ஸ்கார்ஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணும், எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.